ஹலோ, திஸ் இஸ் முகேஷ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், தூத்துக்குடியில் தாங்க இருக்கோம். ஸோ இந்த ஹோட்டலுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு நமக்கு வெல்கம்மாக இது தான் போட்டு விட்டாங்க. ஸோ இந்த ஊரில் இது ஃபேமஸ் இல்லைங்க. இப்போ மெயினாக நம்ம இங்கே வந்ததுக்கு ரீசன் என்னென்னா, கானாலேருந்து கேஷ்யூ நட் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம தூத்துக்குடி பிளாக் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கேஷ் நட் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். மெயினாக நம்ம கேஷ் நட்க்காக தான் வந்துச்சு. ஏன்னா ஆனியன் வந்து ரெகுலராக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம ஸ்டாஃப் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அது ஈஸியாக கோஆர்டினேட் பண்ணுவோம். கேஷ் நட் பண்ணியிருக்கோம், கானாலேருந்து ஆக்சுவலாக இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இம்போர்ட் டியூட்டி பார்த்தீங்கன்னா 2.5%, IGST 5%. ஸோ டோட்டலாக வந்து 7.5% நம்ம பே பண்ணி தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆன் இன்வாய்ஸ் வேல்யூ. இதுதான் CFS சொல்லுவாங்க, கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷன். ஸோ இந்த இடம் தான் வந்து CFS. ஃபுல்லாகவே கேஷ் நட் தான் இருக்குது இந்த CFS. இது எங்கே பார்த்தாலும் கேஷ் நட்டாக தான் இருக்குது. இப்போ இப்போ கரண்டாக நம்ம சோழான்ற CFS தான் அங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக கேஷ் நட் தான் அதிகமாக கிளியரன்ஸ் பண்ணுறாங்க. அங்கே இப்போ நம்மளோட கண்டெய்னர் வாங்க போய் பார்ப்போம். நம்மளோட கண்டெய்னர் இங்கே தாங்க இருக்குது. கேஷ்யூ நட் ஆல் தி வே ஃப்ரம் கானா. இதுதாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்ற கேஷ்யூ கர்னலாக மாறுது. ஸோ மொத்தம் 24 டன் வந்திருக்கு, 2 கண்டெய்னரு. இனி கிளியரன்ஸ் எடுக்கிறாங்க. எடுத்து இங்கேருந்து நம்ம பண்ரோட்டிக்கு மூவ் பண்ணுறோம். அங்கே போயிட்டு பிறகு அதோட ப்ராசஸிங் வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்தியாவில் மொத்தம் சீசன் முடிஞ்சிருச்சா சார்? அதனால தான் இந்தியாவில் சீசன். ஆமாம், இந்தியாவில் வந்துட்டு சீசன் வந்துட்டு ஸ்டார்ட் வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே எண்டு. ஆல்மோஸ்ட் இப்போ சீசன் வந்துட்டு கோயிங் டு எண்டு. ஸோ இந்திய சீசன் வந்துட்டு முடிஞ்சிட்ருக்கு. எல்லா வருஷமும் வந்துட்டு சீசன் வந்துட்டு இந்தியாவில் கொள்ளுவாங்க. எல்லா வருஷமும் 25-30% வந்துட்டு ஷார்ட் கிராப் தான். இந்த வருஷம் ஷார்ட் கிராப் தான். ஸோ இந்தியா ஆர்ஜினோட ரா நெட்டை வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு சீசனபிள் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த நார்மல் இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து 90% டிபெண்ட் வந்து இம்போர்ட்டட் ரா நெட்டுக்கும் நிறைய டிமாண்ட் இருக்கு. இம்போர்ட்டுக்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தி. இந்தியன் ஆர்ஜின் வாங்கி ஸ்பெசிஃபிக்காக ப்ராசஸ் பண்ணி கெர்னல் சேல்ஸ் பண்ணுறவங்க வந்துட்டு ரொம்ப கம்மியான. ஸோ அதுக்குன்னு உள்ள சில பையர்ஸ் இருக்கிறாங்க, அதனால் அதை வந்து பெரிய டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம பண்ணிக்கிறது நார்மல் மிக்ஸ் சைஸ், இது வந்துட்டு நார்மல் சைஸ் கானாலேருந்து வந்துட்டு இருக்கு. சீசன் வந்து கானா ஐவரி கோஸ்ட்டு. ஸோ ஐவரி கோஸ்ட்டும் இப்போது முடிய போகுது சீசனு. அடுத்தது கின்னி பிசாவோட சீசன் கோயிங் டு ஸ்டார்ட். ஓகே ஓகே ஓகே. ஜூன்லேருந்து ஷிப்மெண்ட் ஆகும் கின்னி பிசா. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு 3 மாதம் வந்துட்டு. அப்புறம் அக்டோபர், நவம்பர் வந்து இந்தோனேஷியா வந்துடும். ஓகே சார், இந்தோனேஷியா வந்துடும். இந்தோனேஷியாவுக்கு அப்புறம் தான்சானியா. இது இப்போ நம்ம எத்தனை ட்ரான்ஸிட்டு தூத்துக்குடியிலேருந்து நம்ம பண்ரோட்டிக்கு? பண்ரோட்டிக்கு 1 டே தான், 1 டே ட்ரான்ஸிட். அப்புறம் அங்கே ப்ராசஸ், அங்கே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ப்ராசஸிங் வந்து உங்களுக்கு ஒரு 8-10 டேஸ் ப்ராசஸிங். ஒரு சைக்கிள் நட்டு நம்ம ராலேருந்து கர்னலாக மாற்றுறதுனால பண்ணுறது 8-10 டேஸ். இப்போ நம்ம அங்கே ஜப்பான் மிஷின்லாம் வச்சுக்கோம். நார்மலாக ட்ரெடிஷ்னலாக பண்ணுறவங்களாம் எத்தனை நாள் டைம் எடுத்துப்பாங்க? 12 நாள். 12 நாள் நம்ம அது ஃபாஸ்ட்டாக ஒரு நாள் கொஞ்சம் கூட இன்னும் ஃபுல்லாக ஆட்டோமேஷன் இருக்குது. இப்போ வியட்நாம்லாம் உங்களுக்கு ஃபுல்லி ஆட்டோமேஷன். ஓகே, ஆட்டோமேட்டிக். ஃபுல்லி ஆட்டோமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 7 டேஸில், 1 வீக்கில் வந்து ஒரு லாட் கிளியர் ஆகிடும். இப்போ அதுவும் இல்லாமல் டிமாண்ட் வேறு ஆகிட்டு இருக்குல்ல சார்? இது ஆமாம், இப்போ கொஞ்சம் மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஓவராலாக குளோபலாக வந்துட்டு சில ரா நெட் வந்துட்டு ஷார்ட்டேஜ்னு சொல்கிறாங்க, குளோபல் ஷார்ட்டேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ வியட்நாம் தே ஸ்டார்டட் பை, நமக்கு காம்படிட்டர் வந்து வியட்நாம் தான். ஸோ வியட்நாம் வந்துட்டு நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணது கரெக்ட் டைம். ஆமாம், வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு நமக்கு கான்ட்ராக்டாக இருக்குது. ஸோ கரெக்டாக வந்துகிட்டு இருக்கோம். நம்மளோட கண்டிப்பாக டிமாண்ட் இருக்குமா இந்த வருஷம் தீபாவளி? இந்த வருஷம் நல்லா இருக்கும். இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து லாஸ்ட் இயர் மாதிரி கிடையாது. இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து ஹை ப்ரைஸாக இருக்கும். கரெக்ட், ஹை ப்ரைஸ். ப்ராசஸிங்கும் வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ராணட் அரைவலும் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு ஓவர் ஸ்டாக் இருக்காது இந்த வருஷம். ஓகே ஓகே. ஸோ லாஸ்ட் இயர்லாம் நிறையா இப்போ பேசினார். யார் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதர் சார் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவர். இவர் தான் வந்து பண்ரோட்டியில் நமக்கு யூனிட் வச்சுருக்காரு. ஸோ நம்ம இம்போர்ட்டரு, நம்ம இம்போர்ட் பண்ணி தரோம். இவரோட யூனிட்டில் தான் வந்து நம்ம ப்ராசஸே பண்ணுவோம். ப்ராசஸ் பண்ணி சேல் பண்ணுறதுலாம் மோஸ்ட்டாக வந்து நம்ம ஐசி சேல் பண்ண பார்ப்போம். ஐசி சேல்னால் ஒன்றும் இல்லைங்க, கப்பலில் வரும்போதே அதை வந்து வேற ஒரு பையருக்கு விற்றுறது. ஸோ நமக்கு ஒன்ஸ் கப்பலில் ஏறிடுச்சின்னு சொல்லிவிட்டாங்க, ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பிஎல் டாக்குமெண்ட் அகேன்ஸ்ட் வந்து நம்ம மெட்டீரியல் சேல் பண்ணுவோம். ஸோ இந்த டைமும் நம்ம அப்படி தான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு
இதை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். கண்டெய்னர் வந்து இங்கேயே லாரியில் மாற்றிட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். கண்டெய்னர் வந்து லிஃப்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் இந்த ஃபீல்டில் இல்லாதவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஒரு கண்டெய்னர் எப்படி எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ போர்ட்லேயும் சரி சிஎஃப்எஸ்லேயும் சரி இந்த எக்யூப்மெண்ட் தான் வச்சுருப்பாங்க. இப்போ அங்கே ஒரு கண்டெய்னர் பார்த்தோம், இப்போ இங்கே ஒரு கண்டெய்னர் டூ லாரி வந்து மாற்ற போகிறாங்க. அதான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, மேலே இருக்குல்ல அந்த கண்டெய்னர் தான் எடுக்கிறாங்க. கேஷ் நோட் அதில் தான் இருக்குது. கண்டெய்னர் நமக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க, சீலை உடச்சி இப்போ உள்ளே இருந்த மெட்டீரியல் அன்லோட் வந்து டைரெக்டாக லாரிக்கு பண்ண போகிறாங்க. இந்த சிஎஃப்எஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து கேஷ் நோட் தாங்க கிளியரன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து அங்கே பார்த்தோம் மார்னிங் வந்தோடனே ஒரு சிஎஃப்எஸ் பார்த்தோம், அங்கே வந்து ஆனியன் பண்ணிட்டு இருந்தாங்களாங்க. இந்த பர்டிகுலர் சிஎஃப்எஸ்லாம் ஃபுல்லாகவே வந்து கேஷ் நோட் தான் இருக்குது. அன்லோடிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு ஹாஃப் அன் அவர் டு 45 மினிட்ஸ் ஆகுங்க ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக இந்த கண்டெய்னருக்கு அன்லோட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து தார்பாய் கட்டுற இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது நம்ம பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் இந்த சிஎஃப்எஸில் வேறு என்ன கமாடிட்டி இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு மேஜராக கேஷ் ஆன் தான் இந்த சிஎஃப்எஸில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நார்த்துலேயும் சில இடத்துல பண்ணுறாங்க, பட் ஆனால் சவுத்தில் வந்து தூத்துக்குடி தான் மெயின் இடமே கேஷ் ஆன் நட்டை ராவை இம்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாமே ஆஃப்ரிக்காவிலேருந்து தாங்க மெயினாக வருது. ஐவரி கோஸ்ட், கானா, பெனின் இந்த மாதிரி இடத்துலேருந்து தான் வருது. எண்பது கிலோ ஒரு மூட்டை, 80 கிலோ இருக்கிறதுனால தான் அப்படியே மேலே வச்சு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கீழே இருந்தால் உங்களால் தூக்க முடியாது சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர் மேலே வச்சு அப்படியே அன்லோட் பண்ணுறாங்க. கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் ஒரு வேர் ஹவுஸில் தாங்க இருக்கும். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு திருப்பி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து நம்ம ரா நட் இம்போர்ட் பண்ணுறதுலாம் வந்து ஸ்டாக் வைக்கலாம். ஸோ ஸ்டாக் வச்சு மூவ்மெண்ட் பண்ணுறதுலாம் பார்க்கலாம் நம்ம. ஸோ நமக்கு தேவைப்பட்டால் கூட இந்த வேர் ஹவுஸ் அப்போ எடுத்து யூஸ் பண்ணுவோம். இப்பயும் ரா நட் காய வச்சுட்டு இருக்காங்க. இதுதான் வந்து கேஷ் நட் வந்து ராவாக இருக்கிறது, இப்படி தான் டேரெக்டாக இம்போர்ட் ஆகுது. இப்போ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்ஜின் கேஷ் நட் தான் ஸ்டாக் வச்சுருக்காங்க. இது பாண்டிச்சேரி அந்த சைடு வந்த ஆர்ஜின். ஸோ இப்போ இங்கே சீசன் மழை சீசனாக இருக்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்தையும் கிழிச்சு அப்படியே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா மாய்ச்சர் அதிகமாகிடுச்சுன்னா ஃபங்கஸ் வந்துடும் சொல்லிட்டு. இப்போ இங்கே இருக்க ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ரா நட்டு தான், அங்கே இருக்கிறதும் கேஷ்யூ ரா நட் தான். இது வந்து ரெண்டட் தான், நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற ரெண்ட் பே பண்ணிக்கலாம். சப்போஸ் இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நார்த் இந்தியாவுக்கு நம்ம மாற்றி விடுறதோ அது வரைக்கும் நம்ம சிஎஃப்எஸ்ல வச்சுட்டு இருக்க முடியாது கஸ்டம்ஸ் வேர் ஹவுஸில், ஏன்னா சார்ஜஸ் அதிகமாகும். ஸோ இங்கே இந்த மாதிரி வேர் ஹவுஸ் கொண்டு வந்து இங்கேருந்து டேரெக்டாக நார்த் இந்தியா, வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி இடத்துக்கு அனுப்பிடலாம். இல்லை நமக்கு ஓனாக நம்ம வந்து மேனுஃபேக்சராக இருக்கோம்னா நம்மளோட வேர் ஹவுஸ் கொண்டு வந்துட வேண்டியதுதான். ஸோ சில பேர் சின்ன யூனிட் வச்சுருப்பாங்க, அங்கே வந்து ஸ்டோரேஜ் வைக்க முடியாது. அந்த மாதிரி கேஸில் வந்து இங்கே இந்த மாதிரி இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க மூவ் பண்ணிப்பாங்க. சோயா பீனும் நமக்கு ஸ்டாக் இருக்குது. சோயா சங்க், சோயாலாம் சாப்பிட்றோம்ல, சோயா பீன், சோயா ஆயில், அது எல்லாத்துக்குமே ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அது இது தாங்க. உங்கள் புள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் வந்து நம்ம சோயா சங்கை சாப்பிட்றது. இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது, பட் ஆனால் இந்தியாவில் ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால இம்போர்ட் ஆகுது. 46% பர் 100 கிராம்ஸுக்கு 46% ப்ரோட்டீன். ஆயில் எடுக்கிறாங்க, மில்க் எடுக்கிறாங்க, பேலன்ஸ் ஒரு வேஸ்டேஜ் கூட போல்ட்ரி கம்பெனிஸ்க்கு போகுது. ஃபீடு கம்பெனி இப்போ ஏரா பண்ணை, அப்புறம் வந்து கோழி பண்ணை அதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனிஸ்க்கெலாம் கூட அதை அனுப்புகிறாங்க. ஃபுல்லாகவே இதெல்லாம் கேஷ் தான் ஸ்டாக் வச்சுருக்காங்க. நம்மள மாதிரி இம்போர்ட்டர் வந்து கொண்டு வந்து ஸ்டாக் வைப்பாங்க, பையர் இருந்தாங்கன்னா அப்படியே கைமாற்றிடுவாங்க. இல்லை ஓன் மேனுஃபேக்சர் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான லாட்டை வந்து மூவ்மெண்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸிங் வச்சுப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இங்கே லோக்கல் க்ராப்பும் இருக்கும், ப்ளஸ் வந்து இம்போர்ட்டர் க்ராப்பும் வச்சுருப்பாங்க. அவங்களோட பையர் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கார்கோ மூவ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்து வேறு ஸ்டாக் வச்சுருக்காங்க, வீட் பிரானு. அது என்னென்னா இப்போ நம்ம அரிசி இது பண்ணுறோம், நெல் வந்து இருக்குது பேடிலேருந்து அரிசியாக மாற்றும் போது அதோடய லேயர் இருக்குல்ல தோல், உமின்னு சொல்லுவாங்க, அஸ்க்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வீட் ஃப்ளார் அரைக்கும் போது அதோடய மேல் லேயர் தோலை வந்து
அதை வந்து ஃபீட் கம்பெனி கொடுக்குறாங்க. இதுலேயும் கொஞ்சம் ஹை ப்ரோட்டீன் இருக்குது, ஸோ அதனால தான் வந்து இதை ஃபீட் கம்பெனி நிறைய வாங்குறாங்க. மோஸ்ட்டாக கவு ஃபீடிங், கேட்டல் ஃபீடிங்க்கு மேஜராக யூஸ் பண்ணுறாங்க. சிக்கன் ஃபீடு, கோழி தீவனம், மாட்டு தீவனம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. மண் மாதிரி இருக்குது பாருங்க, வீடு தான் அது, நல்ல வீட்டோட ஸ்மெல் தான் அடிக்குது. இதுவும் இம்போர்ட்டட் தான், ஆர்ஜின் வந்து தான்சானியா ஆஃப்ரிக்காலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நல்லா ட்ரை இருந்தால் தான் வந்து பையர்ஸும் வில்லிங் டு பை. ஸோ வந்து மாய்ச்சர் இருந்தால் ட்ரேடர்கிட்ட நல்ல ரேட்டுக்கு வாங்கிடுவாங்க, அப்புறம் ட்ரை பண்ணி வேணும்னா ப்ராசஸிங் எடுத்துப்பாங்க, இல்லை அப்படியே கூட கை மாற்றி விட்டுருவாங்க. நல்லா ஸ்மெல் வருது, கேஷ் நோட்டோட ஸ்மெல்லு. ஒரு 180 கிலோ இருக்கும், அசால்ட்டாக தூக்கிட்டு போகிறாங்க நம்ம தூத்துக்குடி ஆளுங்க. இங்கே நம்ம இந்திக்காரங்களே தேவைப்பட மாட்டாங்க, சென்னையில் தான் இந்திக்காரங்க தேவைப்படுறாங்க. இங்கெல்லாம் உடம்பு பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட்டு இங்கே தூத்துக்குடியிலலாம் நல்லா மீன் தான், மெயினாக அவங்க சோர்ஸ் ஆஃப் மீனாகவே எடுத்துக்கிறாங்க. ஃபிஷ்ஷு மீனவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கனாலே உடம்பு நல்லா இதுவாக வச்சுருப்பாங்க, ஏன்னா அவங்க வந்து டைரெக்டாக நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸை வந்து கன்சியூம் பண்ணுவாங்க. 80 கிலோ அசல்லாக தூக்குறாங்க. இதெல்லாம் சென்னையில் இருக்க லோட் மேன் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், தவிப்பாங்க தூக்குறதுக்கு. அசால்ட்டே கீழே உட்காந்து தூக்குறாங்க பாருங்க. ஏன்னா எல்லாம் 25 கிலோ 30 கிலோ அதுக்கு மேலே வந்தாலும் இந்தியாவில் கூப்பிட்டு நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்றவாங்க. 80 கிலோ தான் நார்மலாக இம்போர்ட் வரதான், 80 கிலோ தான் டொமஸ்டிக் பேக்கிங், 80 கிலோ தான் பண்ணுறாங்க. இதுன்னு இல்லை, பேடியும் வந்து 78 கிலோ, அதுவும் 80 கிலோ தான் வரும், அதுவும் அசால்ட்டாக தூக்குற ஆளுங்களாம் இருக்காங்க. இங்கே முன்னாடி லாரி வந்து நார்த் இந்தியாவுக்கு இங்கேருந்து லோடு ஏற்றிட்டு போகிறதுக்காக வந்திருக்கு பாருங்க. ஸோ ஒடிசா வண்டி வந்திருக்கு, ஏன்னா தூத்துக்குடி தாங்க கேஷ் நட்டுக்கு அப்பா இருக்குது. ஆஃப்ரிக்காலேருந்து இம்போர்ட்டாக வரது எல்லாமே இங்கே தான் கிளியரன்ஸ் பண்ணுறாங்க, தூத்துக்குடி போர்ட்டில் தான். இங்கேருந்து கிளியரன்ஸ் ஆகிட்டு தான் இந்தியாவில் இருக்க எல்லா இடத்துக்குமே கொண்டு போகிறாங்க. அவன் தாங்க இன்றைக்கி சென்னை பேக் டு சென்னை போயிட்டு டேரெக்டாக பண்ரோட்டி போகிறோம். அங்கே 2 லோடு நம்மளுது கவர்னோட் லோடு ஆகுது. ஸோ நம்ம கம்பெனி சப்ளை பண்ணுறோம் கவர்னோட்டு, அது லோட் ஆகிட்டுருக்கு, அதையும் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ண ரா கேஷுவை எப்படி ப்ராசஸிங் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். சிங்கிள் ஸ்விட்ச் மெஷின் தான், 78 டிகிரி டெம்பரேச்சர் ஸ்டீம்ல. ஓகே, 78 டிகிரி இந்த ரேக்ல தானே போடுவீங்க? இந்த ரேக்ல. உள்ள இருக்க மாய்ஸ்சர் தான் வெளியே எடுத்துறோம்ன்றீங்க?